பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் சுயதொழில் செய்யும் பெண்களுக்கு 10 லட்சம் வரை கடனுதவி கொடுக்கறாங்க. வாக்களிப்பு தாமரைக்கு. யுக்ரைன் நாட்டின் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு எப்போது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்பதை எச்சரிக்கும் விதமாக 10க்கும் மேற்பட்ட மேற்கத்திய நாடுகள் தங்கள் குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு எச்சரித்துள்ளன. அதில் அமெரிக்கா மற்றும் 2 நாடுகளுக்கும் சமரசம் செய்ய நினைத்த ஜெர்மனி ஆகிய நாடுகளும் அடக்கம். ஆஸ்திரேலியா, இத்தாலி, இஸ்ரேல், நெதர்லாந்து, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் நாட்டு குடிமக்களை யுக்ரைனை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளன. சிலர் தூதரக ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரையும் வெளியேற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா யுக்ரைன் எல்லையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட படைவீரர்கள் குவித்துள்ளது என்றாலும் படையெடுப்பதற்கான எந்த நோக்கமும் இல்லை என்று மறுத்து வருகின்றது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீண்டும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய போது யுக்ரைன் மீது படையெடுப்பு நடந்தால் அதன் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். படையெடுப்பதற்கான எச்சரிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கையால் ஏற்படக்கூடிய பயம்தான் எதிரிகளுக்கு தேவையாக கருதப்படுகிறது. இதற்கான நகர்வுகளாகத்தான் எல்லாம் நடந்து வருகிறது என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது எந்த நேரத்திலும் படையெடுப்பு நடக்கலாம் என்றும் வான்வழி குண்டு வீச்சுடன் அது தொடங்கலாம் என்றும் வெள்ளை மாளிகை எச்சரித்துள்ளது. ரஷ்யா இத்தகைய குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பரப்பப்படுகிறது என குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. யுக்ரைனின் தலைநகர் கிவிவில் அமெரிக்க தூதரகத்தில் உள்ள அத்தியாவசியமற்ற ஊழியர்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் தூதரக சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இருப்பினும் அவசர நிலையில் தொடர்பு கொள்ள மேற்கு நகரமான லிவிவில் சிறிய அளவில் தூதரக அலுவல்கள் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கனடா தனது தூதரக ஊழியர்களையும் போலாந்து எல்லைக்கு அருகில் உள்ள லிவிவ் நகருக்கு மாற்றுவதாக கனடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யுக்ரைனுக்கான பிரிட்டன் தூதர் மெலிண்டா சிமன்ஸ் அவரும் ஒரு முக்கிய குழுவும் யுக்ரைனின் தலைநகர் கிவிவில் உள்ளதாக ட்வீட் செய்துள்ளார். மற்ற நாடுகளைப் போல ரஷ்யாவும் யுக்ரைனில் உள்ள தங்களது தூதரக அதிகாரிகள் இடத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக அவர்கள் கூறுகையில், தற்போது யுக்ரைனில் ஏற்பட்டுள்ள பதட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்புக்காக சில மாற்றங்களை செய்துள்ளோம். மேலும் யுக்ரைன் மற்றும் பிற நாடுகளால் தூதரக அதிகாரிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைனின் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து வரும் சுமார் 150 அமெரிக்க வீரர்களை அந்நாட்டு அரசு திருப்பி அழைத்துள்ளது. மேலும் டச்சு விமான நிறுவனமான KLM யுக்ரைனுக்கு சேவையை நிறுத்துவதாகவும் அறிவித்துள்ளது. இது உடனடியாக அமலுக்கு வருவதாக டச்சு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் அதிபர் இது குறித்து கூறுகையில், வர இருக்கும் படையெடுப்பிற்கான உறுதியான ஆதாரம் மேற்கத்திய நாடுகளிடம் இருந்தால் அப்படியான ஆதாரத்தை நான் இன்னும் பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் ஏற்படுத்திய உச்சகட்ட பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த அழைப்பு நடந்ததாக ரஷ்ய அதிபர் மாளிகை விவரித்துள்ளது. மேலும் ரஷ்யாவின் பாதுகாப்பு சம்பந்தமாக அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்று ஜோ பைடனிடம் கூறியதாக கூறினார். மேலும் இரு நாட்டு தலைவர்களும் தொடர்ந்து பேசுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பிரெஞ்சு அதிபர் எமானுவேல் மேக்ரன் சனிக்கிழமை அன்று விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் பேசியதாகவும், தற்போது ஏற்பட்டுள்ள பதட்டமும் தாங்கள் அளிக்கும் விளக்கமும் ஒத்துப்போகவில்லை என்று தெரிவித்ததாக பிரெஞ்சு தூதரகம் வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு தூதரகங்கள் ஊழியர்களை திரும்ப வர சொல்லி வருகிறது மற்றும் பல நாடுகள் தங்கள் குடிமக்களை யுக்ரைனை விட்டு வெளியேற வர சொல்லி வருகிறது. எனினும் கிவிவில் உள்ள எந்த ஒரு நெருக்கடியும் உணரப்படவில்லை. யுக்ரைன் அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில், மக்களிடம் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் எனவும், பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. எந்த ஒரு சூழலுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார். யுக்ரைன் முழுவதும் வெளிநாட்டு குடிமக்கள் இப்போது அவசர அவசரமாக வெளியேறி வருகின்றனர். யுக்ரைனின் கிழக்கு எல்லையில் ரஷ்யா தொடர்ந்து படைகளை நிலைநிறுத்தி வருவதால் பதட்டம் படிப்படியாக அதிகரித்துள்ளது. ரஷ்ய படை வீரர்கள் யுக்ரைனின் வடக்கே உள்ள பெலாரஸில் இராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகின்றனர் எனவும், அதே நேரத்தில் தென்கிழக்கிலுள்ள அசோவ் கடலில் கடற்படை பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறது எனவும், இது உக்ரைனின் கடல் மார்க்கத்தை தடுப்பதற்காக என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் சுமார் 7500 கிலோமீட்டர் தொலைவில் அமெரிக்க கடற்படை நீர்மூழ்கி கப்பலை அதன் எல்லைக்குள் கண்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் குரில் தீவுகளுக்கு அருகில் இருந்ததாகவும், அப்போது அவர்களை மேலே வர அழைத்ததாகவும்,
ஆனால் அவர்கள் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் மார்ஷல் ஷபோஷினிகோவ் கப்பல் மூலம் எச்சரிக்கப்பட்டது எனவும், அதன்பின் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் அப்பகுதியை விட்டு வெளியேறியது என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி நேரில் வந்து விளக்கம் அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ஆனால் இதை முழுவதுமாக அமெரிக்கா மறுக்கிறது. இதேபோல எதுவும் நடக்கவில்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. மேலும் ரஷ்யா குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் எதுவும் செல்லவில்லை என மறுத்துள்ளனர். அதேபோல பிற நாடுகளுக்கு உட்பட்டு வராத கடல்வழி எல்லைகளில் எங்கள் வீரர்கள் இருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.